டெக்னிக்கல் இஷ்யூ, காலதாமதம் ஏற்பட்டு விட்டது, மன்னித்து கொள்ளுங்கள். எல்லாரும் முழந்தாற்படியிட்டு அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவாயிரே, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும், ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும், ஆவியால் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, என்னில் நற்கிரியை தொடங்கினவர், கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீ. என்னிலே நற்கிரியை தொடங்கியவர், குறித்த நாள் மட்டும் நடத்திடுவீ. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீ. சகலத்தையும் நீங்க செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீ. நீங்க எல்லாமே செய்து முடிப்பீ, நீங்க எல்லாமே செய்து முடிப்பீ, நீங்க எல்லாமே செய்து முடிப்பீ.
எங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் அதை முடிய நடத்தி வருவீர் என்று நம்பி விசுவாசிச்சு இந்த பயணத்தை தொடங்குறாப்பா. தொடங்கி வச்சது நீங்க, ஓட வைக்கிறது நீங்க, ஓட்டத்தை முடிக்க வைக்க போறது நீங்க. எல்லாவற்றிலும் எல்லாமும் ஆனவராய், எதில் நாங்கள் குறைவுபட்டுட்டோமோ அந்த நாமத்தை சொல்லி அழைக்கும் போது அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதங்களோடு வருகிறவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். ஏகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்பா கத்தி இருக்குப்பா, நெருப்பு இருக்குப்பா, விறகு இருக்குப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா, கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா. கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் பெயர் சுட்டினது போலவே, பெயர் சுட்டினது போலவே, பெயர் சுட்டினது போலவே எல்லாவற்றையும். அந்த ஆட்டுக்குட்டியை, அந்த ஆட்டுக்குட்டியை எதற்காக பேர் வச்சாரோ, அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ள வச்சிங்களே, அதற்காக நன்றி அப்பா. உங்கள் மக்கள் எதிலெல்லாம் குறைவுபட்டு ஒரு பேர், நீங்கள் கொடுத்த பேரை அப்படியே உச்சரிக்கிறார்களோ, அற்புதம், அப்படியே இட்ஸ் ஆன் த வேன்னு சொன்னீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். பலவீனமான நேரங்களில் உங்களை நோக்கி பார்க்குறப்ப ஏகோவா ராஃபா, ஏகோவா ராஃபா. மருந்து பல நேரம் எங்களுக்கு உதவி செய்யாமல், வேலையே செய்யாமல் போகிறப்ப மருத்துவராகிய நீர் ஏகோவா ராஃபாவாக இருந்து அற்புத சுகங்களை அருளி செய்கிறவர். அப்பா யாராருக்கெல்லாம் இப்போ எனக்கு சுகம் வேணுன்றாங்களோ அவங்களுக்கு ஏகோவா ராஃபா ஊழியம் செய்வீராக. ஏகோவா ரோஃபேகா, யாவே ரோஃபேகா, ஏகோவா, ஏகோவா ரோஃபேகா, ரோஃபேகா மாராக்கா தலரபா சுகர பல பர பல பர. அற்புத சுகம் உண்டாவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, அற்புத சுகம் உண்டாகிறதற்காக ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. உங்க அன்பு கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சீரியஸா விசுவாசத்தை குறிச்சே பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க சீரியஸ்னா ஆண்டவரே, நாங்களும் விசுவாசத்தை சீரியஸா எடுத்து சுவாசம் போல சுவாசிச்சுக்கிட்டே விசுவாசத்தை இருக்க உதவி செய்யுங்க. விசுவாசத்தை சுவாசிச்சுக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தை சுவாசிச்சுக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அக்கிரமம் பெருசா, உங்கள் பராக்கிரமம் பெருசான்னா விசுவாசிக்கிறோம், உங்கள் பராக்கிரமந்தான் பெருசு. நீங்கள் மகிமையான கிரியைகளை உங்கள் மக்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இம்மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் கருவழியைப் போல பாதுகாத்தவர் ராஜா தொடர்ந்து நடத்த போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம், அன்புக்காக ஸ்தோத்திரம். பாட வைக்க போகிறீங்க, தேங்க்யூ. ஆராதிக்க வைக்க போகிறீங்க, தேங்க்யூ. ஜெபிக்க வைக்க போகிறீங்க, தேங்க்யூ. வார்த்தையை கேட்க விசாலமுள்ள, பிரகாசமுள்ள, விருத்த சேதனமுள்ள இருதயத்தையும் காதுகளையும் தரப்போகிறீர், தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. எதில் குறைவுபட்டு அவர் ஒரு பேரை கொடுத்து இதை உச்சரிப்பா அப்படின்னு சொல்றாரோ, எந்த சந்தேகம் இல்லாம விசுவாசத்தோடு உச்சரிக்கும் போது உச்சரித்தபடியே, உச்சரித்தபடியே, உச்சரித்தபடியே சிரிப்பு செழிப்பு நிச்சயம் வரும். ஈசாக்கு அப்படின்றத அதான் ஈசாக்கு, உச்சரிக்க முடியாம அப்படின்னாங்க வந்துட்டார் ஈசாக்கு. அல்லேலூயா. எதை சொல்றாரு அதை உச்சரிக்கும் போது உங்க வாழ்க்கையில சிரிப்பும் வரும் செழிப்பும் வரும். பக்கத்தில் பா சொல்லுங்க, உச்சரித்தபடியே அவர் சொன்னதை அப்படியே உச்சரிங்க, உறக்க சொல்லுங்க, இப்ப உச்சரிங்க, ஆக்ஷன்ல காட்டணும்னா காட்டுங்க. எப்படியெல்லாம் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ வெளிப்படுத்துவோம், அற்புதம் நிச்சயமாகவே நடக்கும். எதிர்பார்த்த முடிவை நிச்சயமாகவே தந்து நம் வாழ்வை வளப்படுத்துகிற தெய்வம், வளப்படுத்துகிற தெய்வம்.
உச்சரித்தபடியே செறிப்பை செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் அருளி செய்கிறவரை பார்த்து நன்றிப்பா நன்றிப்பா. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பழுவை தூக்கி வச்சானா பிசாசு, சுமைய சுமத்தினானா, பலியிடுவோம். அது பழுவா எது ஜெயிக்க போது பலியான்னு பார்த்துருவோம். நிச்சயமாகவே அவருடைய பலத்தினாலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே வாய்க்க செய்கிறவர். அவன் எத்தனை பழுவை கூட்டினாலும் நேற்று கேட்ட பிரசங்கத்தின்படி பலியிட பலியிட சிறையோ சிங்க கெபியோ தீயோ நெருப்பு சூளையோ எல்லாவற்றின் நின்று நம்மை விடுவிக்கிறவர். எழும்பி நின்று அப்பாவை பார்த்து அப்பா நீங்க போதும், வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா அவியை அழித்தே திட நம்பிக்கை தைரியம் மீண்டாரே. His grace endures forever. Unmadana. His grace endures forever. Singa kebiyo soolai neruppo avar unnai kaathiduva. Singa kebiyo soolai neruppo avar ennai kaathiduva. Singa kebiyo அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். எதிரிகள் என்னை சுற்றி வந்தால் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா அவன் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் அவன் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவா. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவா. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் அவர் காத்திடுவார். அவரே சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன்
என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். இயேசு போதுமே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உண்மைதானா? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான இந்த லேசான உபத்திரவம். லேசெல்லாம் தூசு அவருக்கு முன்னாடி, ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு அவருக்கு முன்னாடி. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே லேசு தூசு, அவரே நடத்துவார். அப்பா, மலைகளை தாண்ட எத்தனை இடுக்கண்கள் வந்தாலும் உமக்காக நிற்க எங்களுக்கு விசுவாச ஆவியை தருகிறவரே. காலேப் அவன் வேறே ஆவி உடையவன். 40 வயசுல என்ன பலன்? 45 ஆண்டவரே வருஷம் கழிச்ச பிறகும், அப்பா இந்த 85 வயசுலையும் எனக்கு அந்த பலன், அந்த பலன். குழந்தை படிட்டு அப்பாவை பார்த்து, நீங்க கொடுக்குற பலன் எனக்கு போதும்பா,
பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உங்களால் ஆகாதது எதுவும் இல்லை இதெல்லாம் ஆகாது உதவாதுன்றமே அதை ஆக வைக்கிறவர் மட்டும் இல்லை அதை அற்புதமாய் மாற்றுகிறவர் சும்மா ஆக வச்சுட்டே இல்லை பார்க்குற கண்கள் எல்லாருக்கும் அற்புத அதிசயமாக மாற்றுகிறவர் அவரை பார்த்து எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே எல் ஷடாய் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ நாங்கள் முழந்தார்படியிட்டு உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நல்லவரே
என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, அவருக்கு துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, உமக்கே துதி உமக்கே புகழ் உமக்கே மகிமை என் இயேசுவே, உமக்கே புகழ் உமக்கே கனம் உமக்கே துதி என் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே குட்டியானவரே, நேசிக்கீரே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா, துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள் நான், நேசிக்கீரே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா, துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள் நானல்லா, நேசிக்கீரே உம்மைத்தானே, என் தெய்வமே என் இயேசுவே, நேசிக்கீரே உம்மைத்தானே, என் தெய்வமே என் இயேசுவே, அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பே தோளினிலே, இயேசையா நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கீரே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானே, பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளல்லா. Lord, I love you. உங்களை உயர்த்துகிறோம். Lord, I love you. I exalt you. I magnify your name. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். அப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். சிக்கன பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எதலையும் சிக்கிக் கொள்வதே இல்லை, எதிலையும் சிக்கிக் கொள்வதே இல்லை. நேசிக்கிறே உம்மைத்தானே,
वालिब मगिक्रे उमे नो उलगत सिक्स भारत पावत सिक्वे துதிபாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம் என் உயிருள்ள நாளெல்லாம் ரிபபபலகரா உமக்கது ஈடாகுமோ மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமோ பால் என்பே தேன் என்பே தேவிட்டாத அமுது என்பே பால் என்பே தேன் என்பே தேவிட்டாத அமுதென் உங்க நாமம் என்னவென்பே பால் என்பேன் தேன் என்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உங்க நாமம் என்னவென்பே சொல்ல வச்சிங்களே நன்றி தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீங்க நிறைவாய் பொழிந்தருள போகிற அன்புக்காக ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆமென் எல்லாரும் அமர்ந்து கொள்ளுமா உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம்
விசுவாசத்தை குறித்து அநேக அற்புதமான பாடங்களை மாதம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்க தேவன் பாராட்டி வருகிற அவருடைய பெரிய கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பிப்ரவரி 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நேற்று தினத்தில் நாம் ஞாயிற்றுக்கிழமை தியானித்தது நம்முடைய பலம் இல்லை, நம்முடைய பலனே கிறிஸ்துவின் நாமந்தான். ஆமென். ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்துட்டு போல தம்முடைய விலையேற பெற்ற மகத்துவமான மகிமையான காரியங்களை இந்த பூமியில் நடப்பிக்க அவசியமான தம்முடைய நாமத்தை மாத்திரம் கொடுத்துட்டு போனார். ஆமாம், நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன். என் நாமத்தினால நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்வீங்க. ஆமாம், வானத்திலும் பூமியிலும் இந்த நாமத்துக்கு இணையான நாமம் இதுக்கு மேலான நாமம் எதுவுமே என்னன்னா இல்லை. அதனால் ஆண்டவர் சொன்னார், பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் நீ பார்க்கணுன்னா உன் பலத்தை நம்பாத, உனக்கு இருக்கிற பலத்தை நம்பாத, உனக்கு நான் அருளி செய்திருக்கிற என்னுடைய நாமத்தை, எஸ், என்னுடைய நாமத்தை நம்பு, என்னுடைய நாமத்தை உயர்த்து, என்னுடைய நாமத்தின் மேலே விசுவாசமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரதங்கள் மற்றும் குதிரைகள் அல்ல, ஈட்டியோ பட்டயமோ நமக்கு ஒரு வெற்றியை கொண்டு வருவது இல்லை. அவருடைய நாமத்தின் மேல நாம வைக்கிற விசுவாசம், அதனால நாம பெறக்கூடிய வெற்றி, இந்த உலகத்தால புரிந்து கொள்ள முடியாதது, உங்களாலும் என்னாலும் ஆராய்ந்து முடியாதது. எஸ், விசுவாசிக்கிறவன் பெறுகிற வெற்றி ஆராய்ந்து முடியாத வெற்றி. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத வெற்றி, ஞானிகளுக்கு சவால் விடுகிற வெற்றி. ஆமென். பலசாலிகளை வெட்கப்படுத்துகிற வெற்றி. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல, அவரை நாம் அறிஞ்சிருக்கிறோங்கிறது வேற, நாம் அவரை விசுவாசிக்கிறது வேற. நோயிங் காட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிலீவிங் காட். எஸ், எல்லாரும் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், பட் ஹவ் மெனி ஆஃப் அஸ் ரியலி believe God? Hallelujah, hallelujah. அப்ப வெறுமன ஆண்டவரை அறிஞ்சிருந்தா போதாது, வெறுமன அவருடைய வசனங்களை அறிஞ்சிருந்தா போதாது. நாம் அறியாத வசனம் இல்லை, நமக்கு தெரியாத வசனம் இல்லை, அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா நம்ம அறிஞ்சிருக்கிற, நமக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த வசனத்தை நாம விசுவாசிக்கிற பொழுதுதான் நாம அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் எங்கிருந்து வருது? நாம அறிஞ்சிருக்கிற, நமக்கு தெரிஞ்சிருக்கிற வசனத்தை நாம விசுவாசிக்கிற பொழுது நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் இந்த பூமியில நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு ஆராதனை நேரத்தில், ஒரு செய்தி வேளையில், ஜெப வேளையில நாம நம்முடைய ஆவியில ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்கான வாக்கு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். அது புறப்பட்டு வர்றப்ப நம்ம தான் ரிசீவ் பண்ணணும். என்ன செய்யணும்? ரிசீவ் பண்ணணும். ஸோ அந்த ஆராதனையில் எனக்கான ஒரு வாக்கு உண்டாண்டு வர, எஸ், அந்த வாக்கு என்னை நோக்கி கடந்து வருகிற பொழுது அதை நான் அப்படியே நான் என்ன செய்கிறேன், பிடிச்சிக்கிறேன் வர. எஸ், கடந்த முறை நான் ஹைதராபாத் போயிருந்தப்போ, மன்னிக்கணும், கேரளாவில் மினிஸ்டில் இருந்தப்போ அங்கே அப்போஸ்தல் ஜார்ஜ் ஒரு வேர்ட் சொன்னார்,
I believe in tremendous one third அப்படினார். Yes. அவருக்கும் கிட்டத்தட்ட இப்ப 50 வயசு ஆக போகுது. 50 தானயா? 50 வயசு. 50 வயசு. அப்ப மோசே முதல் 40 ஆண்டு அரண்மனையில, இரண்டாவது 40 ஆண்டு வனாந்தரத்துல 80 வயசு முடிஞ்சிருச்சு. நீ அடுத்து அவருடைய 120 வயசு மூணு பங்கா போட்டா மிச்சம் இருக்கிறது 40 வருஷம்தான். ஸோ ஒரு ஒன் தேர்டு தான் மிச்சம் இருக்கு. எஸ், அந்த ஒன் தேர்ட் எப்படி இருந்துச்சுன்னா ட்ரெமெண்டஸாக இருந்துச்சு. ட்ரெமெண்டஸா? இப்போ ட்ரெமெண்டஸ் ஒன் தேர்டுன்ற அந்த வேர்டு அவர் சொன்ன உடனே அது நேராக இது உனக்கான வார்த்தைன்னு வருது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது என்ன வார்த்தை? உனக்கான வார்த்தை. ஸோ அது திரும்ப திரும்ப மைண்டில் வருது. நமக்கான வாக்குங்கிறதுனால தான் நம்ம மைண்டில் மறுபடியும் மறுபடியும் வந்து வந்து என்ன செய்யுதுன்னா அது நிற்கிது. அது ஏன்னா தானு கேட்டுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியல, போக முடியல. அந்த வேர்டை கேட்டவுடனே நமக்கு ஒரு ஃபெய்த் வருது. ஆமென். ஏன் அந்த ஃபெய்த் வருதுன்னா அது நமக்கான ஆண்டவருடைய வார்த்தை. எஸ். ஆண்டவர் பேசுறத கேட்கிறப்ப நமக்கு ஒரு ஃபெய்த் வருதுன்னா நமக்கான வார்த்தை அவரிடத்துலேருந்து புறப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேசுவதை கேட்கும் பொழுது ஆவி அனல் கொள்ளுதா? இருதயத்தில் ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதா? உள்ளத்தில் ஒரு பலமான அசை உண்டாகுதா? அப்படின்னா தெய்வம் தம்முடைய விருப்பத்தை தம்முடைய வார்த்தையின் வழியாக நம்மிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னதமான அனுபவம். ஆண்டவர் கல்லோ மரமோ அல்ல. அவர் நம்மோடு, அவரை நாம் காணாதிருந்தோம் அவர் பேசுறத நம்மளால கேட்க முடியும். அவரை நாம் காணாதிருந்தோம் அவர் பேசுறத நம்மளால கேட்க முடியும். விசுவாசிக்கல நீங்க? ஆமென். அதான் நடந்துட்டு இருக்கு. எஸ். தேவன் தம்முடைய சத்தத்தை சத்தியத்தின் மூலமா வெளிப்படுத்துறார். சத்திய வாக்கின் மூலமாக தம்முடைய சத்தத்தை நம் நடுவில் துணிக்க பண்ணுகிற தேவன். சத்தியம் துணிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சத்தம் நம்ம நடுவில் துணிக்குதுன்னு. அதான் அடையாளம். ஆமென். அப்ப எந்த பிடிமானமும் இருக்கிறவனுக்கு இருக்கிற ஒரே பிடிமானம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை தான். அவன் பிடித்து கொள்ளும்படி தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தான் அவனுக்கு இருக்கிற ஒரே பிடிமானம். எஸ். அமலேக்கர் வந்து சிக்லாக்கில் விழுந்து தாவீதினுடைய மனைவி பிள்ளைங்க, அவனோடு கூட இருந்த நபர்களுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு போனப்ப தாவீது ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு? நான் அதை பிடிப்பேனா? எஸ். அதை பின் தொடரலாமா? தொடரலாமா? 1 Samuel 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா? அதற்கு அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அதே மாதிரி நடந்துச்சா? நடந்துச்சு. 19 வசனத்துல தாவீது இழந்ததை என்ன செய்தானா? திருப்பி கொண்டான். எஸ். ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். திருப்பி கொள்ளுவாய் அப்படின்னா திருப்பி கொண்டான். திருப்பி கொண்டாச்சுன்னு அர்த்தம். கொண்டாச்சுன்னு அர்த்தம். திருப்பி கொள்வாயின்னு சொல்லிட்டார்னா திருப்பி கொண்டாகி விட்டதுன்னு அர்த்தம். ஆமென். அந்த வசனத்துக்கு வாங்க. ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. வாயிலிருந்து வாக்கு புறப்பட்டுருச்சுனாலே நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். We believe. திருப்பி கொள்வாய் அப்படின்னா திருப்பி கொண்டாச்சுன்னு அர்த்தம். கொண்டாச்சுன்னு அர்த்தம். திருப்பி கொள்வாய்ங்கிற வார்த்தை எப்படி எடுத்துக்கணும்? திருப்பி கொண்டாச்சுன்னு எடுத்துக்கணும். திருப்பி கொண்டாச்சு. அவர் கேட்டது என்ன? திருப்பி கொள்வேனா? எஸ். 8 வாங்க, திரும்ப வாங்க ஐயா. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஒரு வாக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் பிரச்சனையா எங்கிருந்து இதுக்கு இந்த பிரச்சனைக்கு எங்கிருந்து தீர்வு காண்பதுன்னு தெரியல.
எங்க இருந்து பிகின் பண்றனே தெரியல, எந்த எந்த சின்ன க்ளூவும் இல்ல, எந்த துருப்பும் கிடைக்கல. என்ன ஆச்சு? ஒண்ணுமே என்ன செய்யல, கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா பிளாங்கா இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் பிடித்து கொள்ளும்படி கொடுத்த அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் தாவீதுக்கு இருந்த ஒரே பிடிமானம். ஹல்லேலூயா! அற்புதம் நடந்துச்சா? நடந்துச்சு. அதை விசுவாசிச்சாரு, சகலத்தை என்ன செய்தார்? திருப்பி கொண்டார், திருப்பி கொண்டார். ஹல்லேலூயா! நம்ம பிள்ளைகள் கூட நம்மகிட்ட வந்து ஏதாவது பேசுறப்போ, அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி அதுங்க நம்மகிட்ட கேட்குறப்ப, சரி நாளைக்கு உனக்கு அப்பா இந்த இது வாங்கி தரேன், இந்த கடைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாக்கு கொடுத்துட்டு நம்ம வேலையில் பிஸி ஆயிடுவோம். ஆனால் அதே நினச்சிக்கிட்டு இருக்கோம். எஸ், அடுத்த நாள் சாயந்தரம் நம்ம சொன்ன நேரம் வர்றப்ப நம்ம முன்னாடி ரெடியாக வந்து நிற்கும். சொன்னீங்களே, என்ன சொன்னீங்களா? நேற்று சொல்லலை தான், என்ன சொன்னேன்? நேற்று கடை கூட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல, இது வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ குழந்தைங்கள்ட்ட நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறப்ப அந்த குழந்தைங்க அதை அப்படி என்ன செய்யுது? பிடிச்சிக்கிறது. எஸ், நாம் கொடுத்த வார்த்தையை வச்சு தான் நம்மளை பிடிக்குது. அப்போ ரொம்ப 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 முதிர்ச்சியான பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, அவ்வளோ ஈஸியாக குழந்தைங்களுக்கு வேர்ட் கொடுக்க மாட்டாங்க. எஸ், ஏன்னா கொடுத்துட்டு நம்ம செய்யலைன்னா குழந்தைங்களுக்குள்ள நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும். அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் அப்பா, அதை என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் கொடுத்த வாக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம காப்பாற்றி காப்பாற்றி வளர்க்குறப்ப நாளடையில் நம்ம சொல்ல முடியும், உங்கள் அப்பனே ஒரு வாக்கு கொடுத்து அது அப்படியே உனக்கு நிறைவேற்றுவேன்னா, உங்கள் அப்பனுக்கு அப்பனாக இருக்கிறவர், உனக்கும் எனக்கும் அப்பனாக இருக்கிறவர் ஒரு வாக்கு கொடுத்தா எப்படி நிறைவேற்றுவார் அப்படிங்கிற லெசன் உள்ள போயிடும், சத்தியம் உள்ள போயிடும். எஸ், அதனால வாக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைவேற்றி ஆகும். நிறைவேற்றுவது என்னன்னா நம்பகத்தன்மை. ஆமென். இந்த நம்பகத்தன்மை நாளடைவில் கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தை அவங்களுக்கு டீச் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எஸ், ஹல்லேலூயா! சோ வேர்ட் கொடுத்துட்டா நான் கண்டிப்பா என்ன செய்வேன், செய்வேன். சொல்லி சொல்லி வளர்க்கணும். இங்க பாரு, நான் நீ கேட்கிற, ஆனா நான் உனக்கு இன்னும் வாக்கு என்ன செய்யல, கொடுக்கல கொடுக்கல. அப்பா வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா செய்வேன்னு உனக்கு தெரியும் இல்ல? ஆமா. அப்போ இதை செய்ய விருப்பம் இல்லாதனால தான் உனக்கு நான் வாக்கு கொடுக்கல. உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னா இதை நான் செய்ய விரும்புகிறேன்னு அர்த்தம். போ அப்படின்னு சொல்லி சிறுசுல இருந்தே வளர்த்துறணும். ஆமென். நம்ம சிறுசுல இருந்தே வளர்க்குறப்ப அவன் பெருசானோட நம்மளை விட்டுட்டு அங்கே அப்பாவை, எங்கள் அப்பாவோட அந்த அப்பா. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போ வாக்கை வச்சு தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ப்ரீச் பண்ணி முடித்தோன்னே ஒரு தயார் வந்தாங்க என்னிடத்துல. 2016 அவங்களோட ஏதோ ஒரு செய்தியை ஒரு பிரசங்கியாளர் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தப்போ அவர் காலேபை குறித்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க மனசில் ஒரு பெரிய அந்த வார்த்தையை கேட்டோன்னே அந்த காலேப் மேலே இருந்த ஆவி, அந்த செய்தி அவங்களை ரொம்ப ஊக்கமடைய செஞ்சு அந்த நேரம் அவங்க ஜோம் பண்ணாங்களாம். என் பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறக்கிறப்ப, அதாவது எனக்கு ஒரு பேரன் பிறக்கிறப்ப, என் பேரனுக்கு இந்த காலேப்பின் சந்ததியில் இருந்த அந்த ஆவி என்னென்ன இருக்கணும், அதனால் அந்த பிறக்க போகிற பேரனுக்கு நான் என்ன வைக்க போகிறேன், பேர் காலேப்பின் பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு அப்போமே தன்னுடைய பிள்ளைங்களுக்கு பிறக்க போகிற ஒரு குழந்தைக்கு அவங்க வைக்க வேண்டிய பேரை கத்துற அவங்கள்ட்ட உணர்த்தி இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடியுது, பிறந்தா ரெண்டு பெண் குழந்தை பிறந்துருச்சு. ரெண்டு பெண் குழந்தை பிறந்ததுனாலேயே வீட்டில் பிரச்சனை, ஏன் உனக்கு ஆம்பளை பிள்ளை என்னென்னா இல்லை. அதனால் ரொம்ப வருத்தம், சங்கடங்கள், பிரிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவு, சேர்த்து வைக்க முடியல. ஒரே ரீசன், ஆண் பிள்ளை உனக்கு இல்லைங்கிறது. சரியாக பாருங்கள், இந்த 23 இப்போ ஆண் பிள்ளை பிறந்து காலேப்புன்னு வச்சுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 2016 ஆண்டவர் சொன்னார், இந்த ஆண் பிள்ளை இல்லைங்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை, ஆனால் சரியாக தேவன் கொடுத்த வாக்கின்படி கொடுத்த பெயரின்படி அப்படியே செஞ்சார். பேரனுக்கு காலேப். ஆமென். ரெண்டு பெண் பிள்ளைங்களுக்கு பிறகு ஒரு காலேப். எந்த ஆண் பிள்ளை இல்லைன்னு
மன வருத்தம் சண்டை சச்சரவு வந்துச்சோ, தேவன் என்னோடு பேசின எனக்கு கொடுத்த பேரை சரியா அவர் கனம் பண்ணி இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஆமென். சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டு போனா. எஸ் பேரை கொடுத்தா ஆரம்ப வருது. நீங்க பிரசங்கம் பண்றீங்கல்ல, எனக்கு ஆரம்பத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் இந்த சத்தியத்தின்படியே பேரை கொடுத்தாரு, அந்த பேருக்கேற்ற ஆரம்பமும் வந்துருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாமத்தை கொடுக்கிறாருன்னா எதை கொடுக்கிறாரு? புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். ஆமென். நமக்கு தேவையான ஆசீர்வாதம் அவருடைய நாமத்துக்குள்ள இருக்கு. எஸ். நமக்கு தேவையான சுகம் யெகோவா ஷம்மாக்குள்ள இருக்கு. ஷம்மாக்குள்ள இருக்கு. நமக்கு தேவையான சமாதானம் யெகோவா ஷாலோம் ஷாலோம்க்குள்ள இருக்கு. நமக்கு தேவையான ஆரோக்கியம் யெகோவா ராஃபாக்குள்ள இருக்கு. நமக்கு தேவையான வெற்றி யெகோவா நிசிக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? கொடியேற்றுங்கன்ட்டாரு. ஆமென். என் நாமத்தினால் என்ன செய்ய? கொடியேற்று, கொடியேற்று. ஹல்லேலூயா. இந்த நன்மை இல்லைன்னு வருத்தப்படாத, என்னுடைய நாமத்தை குறிச்சு நீ மேன்மை பாராட்டுறப்ப, எந்த நன்மை உன்னிடத்துல இல்லையோ அந்த நன்மை உன் வாழ்க்கையில என்னிடத்துலேருந்து இறங்கி வருன்றார். ஆமென். நாமளா நாம நாமத்தினால ஆண்டோடைய உன்னுடைய நாமத்தினால என்ன செய்வோம்? கொடியேற்றுவோம், கொடியேற்றுவோம். சங்கீதம் 20:5 வாசிக்கிறோம். சங்கீதம் 20:5, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. எதை குறித்து நாங்க மேன்மை பாராட்டுவோம்? கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இப்ப நாமத்தை உயர்த்துறதா நாமத்தை நாமத்துல கொடியேற்றுறது. அன்று சொல்ல நீ கொடியேற்றினா, என்னுடைய நாமத்துல நீ கொடியேற்றினா அந்த நாமத்துக்குரிய நன்மை இறங்கி வரும். ஆமென். நாம ஏத்துறப்ப அது இறங்கி வருது, இறங்கி வருது. நாம எதை ஏற்றினோம்? கொடியேற்றோம், அவருடைய நாமத்தை கொடியேற்றோம். அந்த இறங்கி வர்றது என்னது? அந்த நாம அந்த நாமத்துக்குரிய நன்மை இறங்கி வருது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அதிசயங்களை செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சங்கீதம் 77:14 நாம் வாசிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சங்கீதம் 77:14, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர், விளங்க பண்ணினீர். மெசேஜ் பாருங்க, you are the God who makes things happen. You showed everyone what you can do. நீங்க தான் காரியங்களை சம்பவிக்க வைக்கிறீங்க. ஆமென். உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத எல்லாருக்கும் நீங்க தான் காண்பிக்கிறீங்க. ஒரு காரியத்தை சம்பவிக்க வச்சு அவரால் என்ன செய்ய முடியுங்கிறத எல்லாருக்கும் காண்பிக்கிற வல்லமை நம்முடைய தேவனுக்குண்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியூ லிவிங்ல எப்படி இருக்குன்னா, யூ ஆர் த காட் ஆஃப் கிரேட் வண்டர்ஸ். யூ ஆர் த காட் ஆஃப் கிரேட் வண்டர்ஸ். மிக பெரிய பெரிய அதிசயங்களுக்கு நீங்க தான் யாரா இருக்கிறீங்க? தேவனா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யூ டெமான்ஸ்ட்ரேட் யுவர் ஆசம் பவர் அமங் தி நேஷன்ஸ். அவருடைய வண்டர் வெளிப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி அவருடைய பவர் இருக்குன்னு. ஆமென். பவர் இருக்க இடத்துல அவருடைய வண்டர் ரிலீஸ் ஆகும். ஆமென். அப்ப அவருடைய பவர் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றாருன்னா, வண்டர்ஸ் செஞ்சு. ஆமென். அதிசயங்களை செஞ்சு. ஆமென். ஹல்லேலூயா. எஸ். ஒண்டரை தண்டரா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவார். பாஷன் எப்படி இருக்குன்னா, your display of wonders
Yes. Miracles and power makes the nations acknowledge you. Yes. Hallelujah. Hallelujah. உம்முடைய அற்புத அடையாளங்களே, உம்முடைய வல்லமைகளை நீங்க அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி, yes, என்ன பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி ஒரு 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 எல்லாரும் காணக்கூடிய ஒரு விதத்தில் அதை நடப்பித்து தேசங்கள் உங்களை அங்கீகரிக்கும்படி செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Your display of wonders and miracles and power makes the nations acknowledge you. Hallelujah. Hallelujah. ஆண்டவரை குறித்து நமக்கு இருக்கிற நாலேஜை உலகம் அக்னாலஜ் பண்ணுதா? நமக்கு நாலேஜ் இருக்கு. Yes. இயேசு குறித்த நாலேஜ் இருக்கு. நம்ம நாலேஜை உலகம் அக்னாலஜ் பண்ணுதா? இல்லை. ட்ரெயினில் வந்தோம் நாங்கள் சென்னையிலேருந்து. அப்போ எங்கள் கோச்சில் எங்கள் சீட்டில் ஒரு சினிஃபீல்டில் இருக்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் யார் என்னென்ன விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப எங்களை குறித்து கேட்குறப்ப, நாங்கள் இந்த மாதிரி கடவுளுடைய பணி செய்கிறோம், நம்ம ஆண்டவர் கரிச்ச காரியங்களை குறித்து சொன்னப்போ, சார் நான் இதெல்லாம் பெருசாக நான் என்னென்ன எடுத்துக்கிறதே இல்லை சார், எடுத்துக்கிறது இல்லை சார், எல்லா இதுவும் நமக்கு ஒன்று தான். எஸ், நம்ம எதுக்கெல்லாம் டீப்பாக போனோம்னு சொன்னால் நம்ம அதெல்லாம் செய்யணும் பாருங்கள். இப்போ நான் வந்து நான் ஜாலி பார்ட்டி, நான் ஜாலி பார்ட்டி குடிக்கிறது இல்லை, சிகரெட்லாம் இல்லை, உழைக்கிறோம், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன், 140 படத்தில் நடிச்சிருக்கேன், நடிச்சிருக்காரு 140 படங்களில் என்னமோ நடிச்சிருக்கிறாராம். அப்போ அவரிடத்துல நாங்கள் இந்த ஃபாதரை தெரியுமா, நான் இவரை கேள்விப்பட்டதே இல்லையே, இவரை நான் பார்த்தது இல்லையே அப்படிங்கிறாரு. அப்புறம் நாங்கள் இந்த எப்படியாவது உள்ளே நுழையணுமே, அதனால் ஜூடா பாடினது, அப்பா பாட்டு இதெல்லாம் போட்டு காட்டணும்னு, அருமையாக இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா நல்ல வாய்ஸாக இருக்கேன், ஓ கிறிஸ்டியன்ல இப்படிலாம் நினைச்சாங்களா, எடுக்கிறாங்களா படம், இப்படிலாம் எடுக்கிறீங்களா, இப்படிலாம் நீங்கள் எடுக்கிறீங்களா, சின்ன ரெண்டு இதை வச்சுட்டு இப்படி பண்ணுறீங்களா வைக்கிறீங்களே, அப்படி இப்படிங்கிற லெவலில் தான் இருந்தார். வெளிய ஆண்டவரை குறித்து எங்களுக்கு இருக்கிற நாலெட்ஜை அவர் அக்னாலேஜ் பண்ணவே இல்லை. எஸ், புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப டஃப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சிந்தையை நிறைச்சிருக்கிறது எல்லாமே உலகம். எஸ், இப்போ நமக்கு நாலேஜ் இருந்தாலும், ஆண்டவரை குறித்த ஒரு நாலேஜ் இருந்தாலும், நாம் அறிவிக்கிற ஆண்டவர் அவங்க அக்னாலேஜ் பண்ணலை. எஸ், இங்கே மாதிரி தானே அங்கேயும் இருக்குது, இப்படி தான் சார் நான் அதை செய்கிறேன் வைக்கிறேன், இங்கே இருக்கிறப்ப எனக்கு சார் இயேசு கிறிஸ்து தேவை அப்படின்ற ஒரு 10 of 11 தான் ஜீசஸ் வைக்கிறாங்களே வெளிய, யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாதவர் என்பதை அவங்க என்ன செய்யல, அக்னாலேஜ் பண்ணல. எஸ், நமக்கு நாலேஜ் இருக்கு, பீப்புள் டோன்ட் வாண்ட் டு அக்னாலேஜ் அவர் நாலேஜ் அபவுட் கிரைஸ்ட். அப்போ ஆண்டவரை குறித்து நமக்கு இருக்கிற நாலேஜ் இந்த உலகம் எப்ப அக்னாலேஜ் பண்ணுதுன்னா, யுவர் டிஸ்பிளே ஆஃப் வண்டர்ஸ், ஆமென், மிரக்கிள்ஸ் அண்ட் power makes the nations acknowledge you. You. Hallelujah. Hallelujah. தேசங்கள் உங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தனி மனுஷங்க உங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்ப அதை செய்யணும்னா நம்முடைய அறிவை வச்சு இதை செய்ய முடியல, அவரை குறித்து நமக்கு இருக்கிற அறிவை வச்சு செய்ய முடியல. Hallelujah. நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம் நடுவில் செய்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அவரை அறியாதவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு தெய்வீக அழுத்தத்தை அவங்களுக்குள்ள உண்டாக்கிடு. ஆமென். சந்தேகமே இல்லை, கர்த்தர் தான் தெய்வம். ஆமென். எப்படியா சொல்றேன், இந்தா இது எங்க இந்த மாதிரி நாங்கள் நடந்து நாங்கள் என்ன செஞ்சதில்லையே, பார்த்ததில்லையே, பார்த்ததில்லையே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. Yes. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீர். Hallelujah. Hallelujah. நாம விசுவாசிக்கிற பொழுதுதான், நாம நம்முடைய விசுவாசம் உலகத்துக்கு விளங்காது, நம்முடைய விசுவாசம் உலகத்துக்கு விளங்காது, நாம விசுவாசிக்கிற காரியத்தை உலகத்தால விளங்கி கொள்ளவும் முடியாது. Yes. ஆனா இந்த விசுவாசம் தான் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறது. Amen. Hallelujah. Hallelujah. அவர் அவருடைய வல்லமை விளங்குது அப்படின்னா
அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொழுது அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த உலகத்தால விளங்கி கொள்ள முடியாத நம்முடைய விசுவாசம் இருக்கு. எஸ், சொல்லுங்க. விசுவாசத்தை, விசுவாசத்தை விளங்கி கொள்ள முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. ஆனா விசுவாசிக்கும் பொழுது, ஆனால் விசுவாசிக்கும் பொழுது வல்லமை விளங்குது, வல்லமை விளங்குது. உங்களுக்கு விளங்குதா விளங்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை, விசுவாசம் நமக்கே விளங்காது. எஸ், நாம விசுவாசிக்கிற காரியம் நமக்கே விளங்காது, விளங்காது. நமக்கே விளங்காத காரியத்தை மத்தவன் எப்படி விளங்கிடுவான்? ஆனா எனக்கு எனக்கு ஃபெய்த் இருக்கு, விளங்கல ஆனா விசுவாசிக்கிறேன். எஸ், என் அறிவுக்கு எட்டல ஆனா விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். என் புத்திக்கு எட்டல ஆனா விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். செங்கடல் ரெண்டா பழக்கம் விளங்கல, விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். விசுவாசிச்சப்போ வல்லமை விளங்குச்சு. எஸ், நீங்க விளங்கணும் விளங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா விசுவாசிக்க முடியாது. உங்களுக்கு விளங்காத காரியத்தை நீங்க விசுவாசிக்கிற பொழுது வல்லமை விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை என்ன செய்கிறீர்? விளங்க பண்ணு, விளங்க பண்ணுகிறீர். எப்ப விளங்க பண்ணுகிறீர்? நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது. கூழாங்கல்லை எடுத்து அடப்பையில போட்டு வெறுமன ஒரு ஒரு தடியை கையில எடுத்துக்கிட்டு கோலியாத்துக்கு எதிராக போனப்ப அந்த விசுவாசம் யாருக்காவது விளங்குச்சா? விளங்கல. ஆனா வல்லமை விளங்குச்சா? விளங்குச்சு. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார் இந்த விசுவாசம் விளங்குச்சா? விளங்கல. ஆனா சிங்க கபில உள்ள போனவன்ன வல்லமை விளங்குச்சா? விளங்குச்சு. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிற காரியம் உங்களுக்கு விளங்கல, மத்தவங்களுக்கும் விளங்கல. எஸ், ஆனா தெய்வம் சொல்றார், என் வல்லமை விளங்குறப்போ, என் வல்லமைய என்னுடைய வல்லமையை நான் உன் நடுவுல நடப்பிக்கிற பொழுது, என்னை குறிச்சு உனக்கு உண்டா இருக்கிற நாலெட்ஜ, உன்னை சுத்தி இருக்கிற ஜன அக்னாலஜ் பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யும்? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், வசனமும் இருக்கும, இருக்கும். வசனம் எங்கிருந்து புறப்பட்டு இருக்க? வாயிலிருந்து. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். Hallelujah. So will the words that come out of my mouth not come back empty-handed. Hallelujah. Hallelujah. They'll do the work I send them to do. They will complete the assignment I gave them. Hallelujah. Hallelujah. வாயிலிருந்து புறப்பட்டுருச்சு, வேலை செய்யாம அந்த வாக்கு என் கைக்கு திரும்பாது. எஸ், வெறுமை என்ன செய்யாது? திரும்பாது. என்னிடத்துக்கு திரும்பாது, வெறும் கையா திரும்பாது. என்ன கையா திரும்பாது? வெறும் வெறும் கையா திரும்பாது. என்ன வேலையை செய்ய சொல்லி நான் அனுப்பினோ அந்த வேலையை செஞ்சு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி வருமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. They'll do the work I sent them to do. They'll complete the assignment I gave them. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை அனுப்புவாரு, வந்த வார்த்தை வேலையை ஆரம்பிக்கும். வேலையை ஆரம்பிச்சுட்டு பாதியிலே போட்டுட்டு போகாது. என்ன வேலையை ஆரம்பிச்சிச்சோ அந்த வேலையை முழுமையடைய பண்ணி அவத்து போயிடும். எஸ், ஹல்லேலூயா. முதிரா பிண்டம் எப்படி ஒரு கரு உற்பத்தி ஆன உடனே அது முழுமையடைஞ்சு பிரசவ நேரம் வரைக்கும் வருதோ, அதே போல தேவன் ஒரு வாக்க அனுப்பிட்டார்னா அது கரு போல உள்ள வந்து வேலையை ஆரம்பிச்சு முழுசாகி டெலிவரி ஆயிரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவன் அவர் அது நான் விரும்புகிறதை செய்து அப்படித்தானே இருக்கு. அது நான் விரும்புகிறதை செய்து விரும்புகிறதை செய்து. இப்ப தேவன் அனுப்பின வார்த்தை என்ன வேலையை பண்ணுது? தேவன் விரும்புகிற காரியத்தை. ஆமென். தேவன் தம்முடைய விருப்பத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு? Through his word. அவருடைய விருப்பத்தை சொல்ல தேவன் தம்முடைய வார்த்தையை பயன்படுத்துறார், வசனத்தை பயன்படுத்தினார். அப்போ இந்த வசனம் நம்மோட பேசுதுன்னா தேவன் நமக்கான தம்முடைய விருப்பத்தை நம்மிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆமென். He is simply sharing his desire with us. Hallelujah. Hallelujah. Or his desire for us. Yes. நமக்கான அவரது விருப்பத்தை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். Amen. Hallelujah. Hallelujah. இது போல நம்மிடத்துல அனுப்பப்பட்ட வசனம் வெறுமையா திரும்புறது இல்லையா? வசனம் இருக்கிறதுனால நமக்கு காரியம் வாய்க்கும். அவர் விரும்பின காரியமாக என்ன செய்யாது? வாய்க்கும். வாய்க்கும். அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வாய்க்கும். இங்க ரெண்டு விஷயம். ஒன்னு, தேவன் விரும்புகிறார். என்ன செய்கிறார்? தேவன் விரும்புகிறார். அவர் விரும்புகிறாருங்கிறத நான் எப்படி அறிகிறது? வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசி இருக்கிறார். பேசினப்போ என் இருதயம் அனல் கொண்டுச்சு. பேசின பொழுது என் இருதயம் துள்ளுச்சு. பேசின பொழுது என் இருதயத்தில் என் ஆவியில் ஒரு பலத்த அசை உண்டாச்சு. அப்பனா தேவன் என்னோடு பேசுகிறார், வார்த்தை அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமா தம்முடைய எனக்கான தம்முடைய விருப்பத்தை என்னிடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் வந்தோடனே நான் என்ன நிச்சயப்படுத்துறேன்? ஆண்டவர் இதை விரும்புகிறார். விரும்புகிறார். இது எனக்கான தேவனுடைய விருப்பம். எப்படி சொன்னேன்? வேர்டு வந்திருக்கே. வேர்டு வந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்க? அதான் உடஞ்சு அழுறீங்களே. உங்க இருதயத்தில் ஒரு நெருப்பு கவ்வுது, பற்றி பிடிக்குதே. அப்படின்னா வசனத்தின் மூலமா அவருடைய விருப்பம் உள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, விருப்பம் என்னுடையது, ஆனா விசுவாசம் உன்னுடையது. என் விருப்பத்தை தான் உனக்கு நான் சொல்ல முடியும். ஆனா விருப்பம் வந்து வெறுமன மாவா இருக்கு. அது தோசை ஆகணும்னா நீ விசுவாசிக்கணும். ஆமென். வெறுமன மாவை வச்சுக்கிட்டு தோசை போட முடியாதா? தோசைக்கல் இருந்தா தாண்டா தோசை போட முடியும். என்கிட்ட மாவு இருக்கு, உன் கல்லே சூடா இல்லையன்றார். தோசையும் தோசைக்கல்லையும் பிரிக்க முடியுமா? முடியாது. வெறுமன மாவு இருந்தா பத்தாது. மாவை வந்து தோசை ஆக்குறது எது? சூடா இருக்கிற தோசைக்கல். சூடா இருக்கிற தோசைக்கல்லு எல்லா சொல்லு அவருடையது. கல்லு நம்ம. ஆமென். சொல்லு அவருடையது. கல்லு நம்ம. கல்லு நம்ம. அப்ப நான் விசுவாசிக்கிற பொழுது சூடா இருக்கிற தோசைக்கல் மாதிரி இருக்கேன். அங்கதான் மாவு என்னவா மாறுது? தோசையா? தோசையா மாறுது. அங்கதான் வாக்கு என்ன செய்யுது? ஆசீர்வாதமா மாறுது. மாறுது. அப்ப சமைக்கிறவங்க மாவு நல்லா இருந்தா மட்டும் போதாது, அவங்க எதுல கவனமா இருப்பாங்க? கல்லு சூடா இருக்கா? எஸ். கல்லு சூடா இருக்கா? வாண்டர் கேக்குறாரு, எப்பா உனக்கான விருப்பம் என்கிட்ட இருக்கு, ஆனா என் ஆசை தோசை ஆகல. என் ஆசை தோசை ஆகல. உனக்கான என்னுடைய ஆசை ஏன் தோசை ஆகலன்னா நீ என்ன செய்யல? நான் விரும்புறத நீ விசுவாசிக்கல. எஸ். ஹல்லேலூயா. தேவன் விரும்புறதுனாலே ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எஸ். இவருங்க அவர் மாவு எடுத்து ஊத்துறாரு. கல் எப்படி இருக்கணும்? சூடா இருக்கணும். சூடா இல்லைன்னா இந்த மாவும் தோசைகளும் சூப்பர் மேட்ச்.
ஆவி பறக்குது பாருங்க. எஸ் கல் சூடா இருந்தா தானே ஆவி பறக்கும். பறக்கும். இங்கதான் வந்து மாவு தோசையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஆசை எப்படி மாறுது? தோசையா மாறணும்னா கல்லோட சப்போர்ட். மாவு சூப்பர் மாவு, எந்த புளிப்பும் இல்லை, அருமையா இருக்கு, தரமா இருக்கு, உப்பு எல்லாம் அருமையா நீட்டா இருக்கு. ஆனா என்னதான் ஊத்துனாலும் ஒண்ணு அங்க கதை நடக்க மாட்டேங்குதுன்னா கல்லு எப்படி இல்ல, சூடாக இல்லை. தேவன் விரும்பினா மட்டும் போதாது, அவர் விரும்புறத நான் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். எஸ் ஹல்லேலூயா. சொல்லுங்க, விருப்பம் அவருடையது. விருப்பம் அவருடையது, விசுவாசம் என்னுடையது. விசுவாசம் என்னுடையது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய காரியம் எப்படி நடந்துச்சு? தேவன் விரும்பினாரு. எஸ் எனக்கே விளங்கல. தேவன் விரும்பின காரியம் எனக்கு விளங்கல. 100 வயசுல போய் உனக்கு குழந்தை தருவேன்னு விரும்புறாரு, விளங்கல எனக்கு. சுத்தமா என்ன செய்யல? விளங்கல. வயசான காலத்துல பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுங்கிறாரு, விளங்கல. ஆனா விசுவாசிச்சேன். இதாயா எனக்கான உன்னுடைய விருப்பம்னு சொல்றப்ப நான் என்ன பண்ணேன்? விசுவாசிச்சேன். விருப்பம் தேவனுடையது, விசுவாசம் என்னுடையது, நம்முடையது, நம்முடையது. இப்ப நாமெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? நாம விரும்புறத அவர் நமக்கு தரணும்னு நினைக்கிறோம். எஸ் நாம விரும்புறத அவர் நமக்கு தரணும்னு விரும்புறோம். சித்தத்தின்படி விரும்பினா தருவாரு. எஸ் ஆனா இங்க பிரமாணம் கொஞ்சம் ஒரு சின்ன திருத்தம். நீ விரும்புறத அவர் உனக்கு தரணும்னு நினைக்கிற, ஆனா உனக்கான அவரது விருப்பம் வேற. எஸ் அந்த விருப்பத்தை தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர் உனக்கு தெரியப்படுத்துகிற பொழுது, அவர் விரும்புகிற காரியத்தை நீ விசுவாசிச்சிரு. அப்படி விசுவாசிக்கிறப்ப நாம விரும்பினதோட அதிகம் வரும். என்ன செய்யல, தரலங்கிற கோபம் இருக்கு. ஆனா அவர் விரும்புவத நாம விசுவாசிக்கலங்கிற ஆதங்கம் என் தேவனுக்கு இருக்கு. நிறைய பேர்ட்ட பாருங்களேன், நான் விரும்புறத அவர் என்ன செய்யல, தரல. நம்ம விரும்பலாமா தர்றாரு? ஆண்டு சொல்றாரு, நீ விரும்புறத நான் உனக்கு தரலன்னு கோபப்படுறிய, நான் விரும்புறத விசுவாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உன் மனசுல வந்திருக்கா? ஹல்லேலூயா. நம்ம அநேகரை குறிச்ச தேவனுடைய ஆதங்கம் என்ன தெரியுமா? நமக்கான அவரது விருப்பத்தை நாம விசுவாசிக்கல, விசுவாசிக்கல. தேவன் விரும்பியும் நான் விசுவாசிக்கல. அதனால அவர் அனுப்பின காரியமாகும்படி அவர் அனுப்பி வச்ச வாக்கு நம்ம லைஃப்ல வேலை செய்யல. அதாவது மாவு நல்லா இருக்கு, கல்லு சூடா இல்லாததுனால ஆசை மாவு தோசை ஆகல. எஸ் தேவன் விரும்பாததினால அல்ல, நமக்கான அவரது விருப்பத்தை நாம் விசுவாசிக்க முன்வராததினாலேயே பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கல. மீண்டும் சொல்றேன், தேவன் விரும்பாததினால் அல்ல, தேவன் விரும்புகிறத நாம விசுவாசிக்காதபடியினாலேயே பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கல. பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துல கொண்டு போய் இந்த ஜனங்களை சேர்க்கணுங்கிறது, எகிப்து தேசத்துல 400 வருஷத்துக்கு மேல அடிமைகளை இருந்த இஸ்ரேல் ஜனத்தை குறிச்ச தேவனுடைய விருப்பம். Yes. அந்த விருப்பம் ஏன் நிறைவேறல? அந்த விருப்பத்தை ஜனம் என்ன செய்யல? விசுவாசிக்கல. தேவன் விரும்பினத மோசே துவக்கத்தில் என்ன செய்யல? விசுவாசிக்கல. யாத்ராமத்தில் தேவன் விரும்பினத மோசே விசுவாசிக்க துவங்கினப்பதான் பெரிய காரியமே நடந்துச்சு. ஆமென்.
மோசே விரும்பினது வேற, தேவன் மோசேக்கான தேவனுடைய விருப்பம் வேற. வேற மோசே தன்னுடைய பாணியில தேவனுடைய காரியத்தை செய்ய விரும்பினார், ஆனா தேவன் அவருடைய பாணியில அவருடைய காரியத்தை செய்ய விரும்பினார். எஸ், ஹல்லேலூயா. ஷைன் பண்ற எல்லாருடைய லைஃப் எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க விரும்பினது நடக்கலையேங்கிற ஒரு கோபம் ஆரம்பத்துல இருந்திருக்கும், ஆத்திரம் இருந்திருக்கும். ஆனா அவங்க ஒரு காலகட்டத்தில் தங்களுக்குள்ள ஒரு சின்ன திருத்தத்தை பண்ணிட்டாங்க. நம்ம இதை விரும்பினா நடக்கல, நம்ம இதை விரும்பி போறோம், ஆனா தேவனுடைய வாக்கு வேறு விதமா இருக்கு. அதனால தேவன் விரும்புறத நான் விசுவாசிக்கிறேன். எஸ், நான் விரும்புறத தேவன் விரும்பல, செய்யல, செய்யல, நடக்கல, ஏமாற்றமா இருக்கு. அதனால நான் சோர்ந்து போல, எனக்கான தேவனுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கு. அந்த விருப்பத்தை தம்முடைய வாக்கை அனுப்பி தேவன் எனக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த விருப்பத்தை நான் என்ன செய்யறேன், 100% விசுவாசிக்கிறேன். தேவன் விரும்பினத பவுல் விசுவாசித்த பொழுதுதான் திருச்சபைக்கு ஒரு அப்போஸ்தலன் கிடைச்சான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் விரும்பினத மோசே விசுவாசித்த பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு தலைவனும் மீட்பனும் கிடைச்சான். எஸ், ஆடு மேய்ச்சு கொண்டிருந்த தாவீது தனக்கான தேவனுடைய விருப்பத்தை விசுவாசிச்சதுனால தான் ஆடு மேய்ச்சவன் அரசனானா. எஸ், கீழ இருந்தவன் எப்படா இவ்வளோ பெரிய ஒசரத்துக்கு வந்த அப்படின்னா, நான் விரும்பலைங்க, நான் விரும்பி வரலங்க, நான் விரும்பினாலும் வர முடியாதுங்க, ஆனால் இவ்வளவு உயரத்துக்கு ஏன் வந்தேன்னா, இது என்னுடைய விருப்பம் இல்லைங்க, இது எனக்கான தேவனுடைய விருப்பங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன்னு கேக்குறீங்களாங்க, அவர் விரும்பினத நான் விசுவாசிச்சேங்க. ஆமென், ஆடு மேய்ச்சவன் அரசனாயிட்டேங்க. எஸ், சிம்பிள், சிம்பிள், வெரி சிம்பிள். ஆண்டவர் விரும்பிட்டாரு, அவர் விரும்பினதுனால தான் வார்த்தை அனுப்பியிருக்கிறாரு. எஸ், கடிதாசி வந்துருச்சு, மேல இருந்து கடிதாசி வந்துருச்சு, கடிதாசி வந்துருச்சு. அவருடைய விருப்பத்தை லெட்டர்ல எழுதி கிளீனா என்ன செஞ்சிட்டாருன்னா, கொடுத்துட்டாரு. அவர் உனக்கு தம்முடைய விருப்பத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். இது நீ அறியாதது, இது உனக்கு எட்டாதது, இது நீ கண்டிராதது, கேட்டராது, உன்னுடைய இருதயத்துல தோன்றியிராதது. இதை விசுவாசிச்சு அறிக்கை செஞ்சு சுதந்திரிச்சுக்கோ. எஸ், விசுவாசிச்சு அறிக்கை செஞ்சு சுதந்திரிச்சுக்கோ, சுதந்திரிச்சுக்கோ. ஜாஷுவா காலேபோட ஸ்பெஷல் என்ன, தேவன் விரும்பினத இவங்க ரெண்டு பேரும் விசுவாசிச்சுட்டாங்க. எஸ், ஹல்லேலூயா. அதனால இவங்க தலைமையில அடுத்த சந்ததி பால் தேவனுடைய விருப்பத்தை சுதந்திரிச்சுச்சு. எஸ், இவங்க விரும்பினத அடையல, தேவன் விரும்பினத சுதந்திரிச்சாங்க. உலகம் என்ன செய்யுது, அவன் விரும்பினதை அடையணும். அவன் விரும்பினதை அடைந்தால் மகாதேவி இல்லையல் மரண தேவி. நீ விரும்புறத அடையணும்னு சொல்லி இந்த துடி துடிக்கிறிய, அவர் விரும்புறத விசுவாசிச்சு எல்லாம் லகுவாயிரும். எஸ், நீ விரும்புறத அடையறதுக்கு போராடுறத விட அவரது விருப்பத்தை விசுவாசிச்சு மகிமை மேல மகிமை, ஆமென், கனத்துக்கு மேல கனம், மேன்மைக்கு மேல மேன்மை, உயரத்துக்கு மேல சிகரம். எஸ், ஹல்லேலூயா. தேவன் சொல்றார், நான் விரும்புறத நீ விசுவாசிக்கிறியா? எஸ், நான் உனக்கு செய்ய விரும்புறத விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்படி ஆகும். விடுதலை கிடைச்சா போதும் என்ன ஏக்கம், எல்லாமே விடுதலை, வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் திரும்ப நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்,
ரொம்ப அவமானப்பட்டோம். திரும்பவும் நம்ம தலை நிமிர்ந்து என்ன செய்யணும், நிற்கணும். இந்த கோணத்துல தான் நான் வந்து போய் நின்னேன். அவர் சொல்றார், உன் செய்கைகள் அனைத்தும் இனி புதியனவாயிருக்கும். விளங்கல, செய்கைகள் அனைத்தும் இனி புதியவன். நம்ம நம்ம சுச்சுவேஷனுக்கான வேர்டே இது இல்லை. சில நேரம் தேவன் நம்ம கூட பேசுறது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை இல்லாம இருக்கலாம். எதுக்கான வார்த்தை இல்லாம இருக்கலாம்? சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையா? அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையா இல்லாதது போல தெரியலாம், ஆனா அது என் வாழ்க்கைக்கான வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப விளங்கலை, ஆனா விசுவாசிச்சோம். விளங்கலை விசுவாசிச்சோம், ஆனா இப்ப வல்லம விளங்கு. ஹல்லேலூயா. விளங்கலைனால என்ன பண்ணிருங்க? விசுவாசிச்சிருங்க. தேவன் குறிச்சிருக்க நேரத்தில் என்ன விளங்க போகுது? அவரது வல்லமை விளங்க போகுது. விளங்க போகிறது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நம்மளாலேயே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு விசுவாசம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ரூத்தோட விசுவாசம் விளங்குச்சா இருக்காது? விளங்கல. சரி, அவளுக்கே விளங்கி இருக்குமா? விளங்கி இருக்காது. ஒன்னாவது அதிகாரத்தில் ஒண்ணுமே விளங்கல. ரூத் ஒன்னாவது அதிகாரத்துல ஒண்ணுமே விளங்கல. அங்க விசுவாசம் இருக்கு, ஆனா நாலாவது அதிகாரத்துல வல்லமை விளங்கிருச்சு. ஒன்னாவது அதிகாரத்துல விளங்காத விசுவாசம், நாலாவது அதிகாரத்துல விளங்கின வல்லமை. விளங்கின வல்லமை. அதனால தேவன் இந்த மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதீங்க, பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்க நன்றி சொல்றோம். நீங்க உங்க விருப்பத்தை எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க. இனிமே நாங்க என்ன செய்ய போறோம்? அதை முழு இருதயத்தோட விசுவாசிக்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமா எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் லைஃப்ல நடக்க போகுது. ஆமென். என்ன ஆண்டவர் சொல்லிட்டார்? ஏப்பா, வார்த்தை என்னுடையது, விசுவாசம் உன்னுடையது. ரெண்டு இருக்கு. கண்டிப்பா மாவு இருக்கு, கல்லும் சூடா இருக்கு. கட்டாயம் ஒரு தோசை கண்டிப்பா என்ன செய்யும்? உனக்கான என்னுடைய ஆசை தோசையாக முன்னாடி நிறைவேறி நிக்கிறத நீ பாப்ப. அப்ப என்ன குறிச்சு உனக்கு உண்டா இருக்கிற நாலேஜ உன்னை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா அக்னாலஜ் பண்ணுவாங்க. ஆமென். என் வல்லமே நான் விளங்க பண்ணுவேன். தொடர்ந்து நாம தியானிக்கலாம் நாளைக்கு. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்க உங்க விருப்பத்தை நீங்க சொல்லிட்டீங்க. நாங்க முழு இருதயத்தோடு அதை நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விருப்பம் உம்முடையது, விசுவாசம் என்னுடையது. இந்த அற்புதமான காம்பினேஷன்ல தான் அற்புத அடையாளங்களை செய்கிற உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணுகிறேன். எங்க ஃபெய்த்தை யாரும் அக்னாலேஜ் பண்றது இல்லை. ஆனா எங்க விசுவாசத்தை கண்டு நீங்க உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொழுது எங்க விசுவாசத்தை எல்லாரும் அக்னாலேஜ் பண்றாங்க. எங்களை போலவே அவர்களும் உங்களை விசுவாசிக்க துணிகிறாங்க. ஆண்டவரே, இந்த உன்னதமான காரியத்தை
நாங்கள் இழந்துராத விதத்தில் அற்புதமாக எங்களுக்கு இந்த ஃபைத்தை குறித்து நீங்கள் டீச் பண்ணுறதுக்காக மக்கள் நன்றி. நீங்கள் எங்களோடு பேசுகிற காரியம் ரொம்ப பெருசாக இருக்காண்டவர். எங்கள் அறிவுக்கும் புத்திக்கும் அது எட்டலை, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். ஆனால் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் விளங்க போகிறதற்காக மக்கள் நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுப்பேன்னு சொல்லி, ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை நான் கட்டி கொடுப்பேன், ஒரு திரள் கூட்ட ஜனத்தை உனக்கு நான் தருவேன், உனக்கு இது போல ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் ஒன்று வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய வாக்கை அனுப்பி உங்களோடு தம்முடைய விருப்பத்தை சொல்லி இருக்கிற பட்சத்தில் இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்காம, இதை நம்ம முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அதை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை எடுக்கிற பொழுது தேவ நம்மிடத்துக்கு அனுப்பின அவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் கிரீஸையும் ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கையில் தொடங்கின பணியை முடிவுக்கு கொண்டு வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அன்றர் இந்த தெளிவான ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல